friends, welcome to my channel. We are going to do glass painting. Come on, let's see how it is. First, I have a green color bamboo sticks. அதை நம்ம வந்து blend பண்ணோம்னாலே அதிகமாக நம்மளுக்கு வந்து கலர் வரும். அதனால் அப்படியே பண்ணுங்கள். அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒய்ப் பண்ணலாம். அதுக்காக அதிகமாக வேணும்னே கொடுக்கக்கூடாது. தெரியாமல் அதிகமாக பண்ணால் மட்டும் நம்ம ஒய்ப் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம எல்லா பேம்பூ ஸ்டிக்ஸ்க்கும் கொடுக்கலாம், கேப்பே இல்லாமல். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ரைட் சைட் பண்ணேன். அதே மாதிரியே இப்போ லெஃப்ட் சைடு இருக்க பேம்பூ ஸ்டிக்ஸ்க்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் கலர். எல்லா பேம்பூ ஸ்டிக்ஸ்க்கும் நான் லைட் க்ரீன் கொடுக்குறேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட் க்ரீன் இருந்தால் லைட் க்ரீனே யூஸ் பண்ணலாம், டார்க் க்ரீன் இருந்தால் டார்க் க்ரீனே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கிராஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரியே நம்ம எல்லா பேம்பூஸ்க்கும் முடித்த மாதிரி அதே மாதிரி எல்லா கிராஸஸ்க்கும் நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ரைட் சைடில் இருக்க கிராஸ்க்கு நான் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க கிராஸ்க்கு நான் போகிறேன். எல்லா கிராஸ்க்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எல்லா கிராஸ்க்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லோட்டஸ் லீஃப்க்கு நம்ம அதே க்ரீனை கொடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா லோட்டஸ் லீஃப்ஸ்க்கும் நம்ம க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து லோட்டஸ் லீவ்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லோட்டஸ்க்கு கலர் பண்ணலாம். நான் வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன் லோட்டஸ்க்கு. அதே மாதிரியே நீங்கள் டார்க் பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லைட் பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பிங்க்குக்கோ அந்த பிங்க் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட் பிங்க் கொடுக்குறேன் லோட்டஸ்க்கு. லோட்டஸ்க்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் நம்ம பண்ணலாம். கலர் எங்கேயாச்சும் உங்களுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி கலர் கொடுக்கலாம். நான் வந்து அந்த லோட்டஸ் கொடுக்குறப்ப அந்த க்ரீன் கலர் வந்து அந்த லோட்டஸில் வந்துச்சு, அதனால் நான் எடுத்துகிட்டு பண்ணேன். இப்போ நம்ம ரெட் கலர் அந்த ஃப்ளவருக்கு கொடுக்கலாம். ரெட் கலர். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் நம்ம ஸ்டோன்ஸுக்கு கொடுக்கலாம். ப்ரௌன் கலர் எல்லா ஸ்டோன்ஸுக்கும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு ட்ராப் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாலே வரும். அப்புறம் அதிகமாக நீங்கள் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. கிராஸாக இருக்கிறதுல வச்சு நீங்கள் அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர்லாம் வந்து கீழே வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அதை வேறு நம்ம ஒய்ப் பண்ணிகிட்ருக்கணும். இன்னொரு கலர் காயலைன்னா அதுவும் ஒய்ப் ஆகிடும், திருப்பி அதை பண்ணணும். அதனால் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு கலர் பண்ணுங்கள். கலரை கம்மியாக வச்சே பண்ணுங்கள். ஒரு ட்ராப் வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் ஃபினிஷ் பண்ணிடலாம்.
எல்லா ஸ்டோன்ஸ்க்குமே ப்ரௌன் கலர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பேக்ரவுண்டு கொடுக்க போகிறேன். எல்லா ஸ்டோன்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் பேக்ரவுண்டு கொடுக்க போகிறேன். நான் இப்போ சன்னுக்கு பண்ண போகிறேன். சன்னுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். சன்னுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர். சன்னுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்தோடனே நம்ம பேக்ரவுண்டுக்கு ஆரஞ்சு நெல்லோ மிக்ஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து லைட்டாக வந்து ஆரஞ்சு கொடுத்துட்டு அதோட எல்லோவை நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கலரை காய விடாமல் நம்ம அந்த கலர் கொடுத்தோடனே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா அது வந்து மிக்ஸ் ஆகும். அந்த கலரை காய வச்சு ரொம்ப நேரம் கழித்து பண்ணால் தான் அது வந்து மிக்ஸ் ஆகாது, தனியாக அப்படியே கலர் தெரியும். அதனால் நம்ம வந்து கலரை கொடுத்த உடனே என்ன கலர் போட்டு மிக்ஸ் பண்ணுமோ அந்த கலர் வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் பேக்ரவுண்டு எல்லோ கொடுத்துட்ருக்கேன். பேக்ரவுண்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அந்த பேக்ரவுண்டில் எங்கெல்லாம் சிந்திச்சோ அதை நான் வந்து தொடச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ லைட் ப்ளூ அது மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன். வாட்டருக்கு நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம் டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூவும். எல்லா இடத்துக்குமே நான் வந்து மிக்ஸ் தான் பண்ணுறேன். எல்லா வாட்டருக்குமே நான் வந்து மிக்ஸ் தான் பண்ணுறேன். டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூவும் நான் வந்து எல்லா வாட்டருக்கும் மிக்ஸ் பண்ணுறேன். டார்க் ப்ளூ அதே மாதிரி தான், நம்ம டார்க் ப்ளூ கொடுத்துட்டு ரொம்ப நேரம் கழித்து லைட் ப்ளூ கொடுத்தா தான் மிக்ஸ் ஆகாது. அப்படியே நம்ம டார்க் ப்ளூ கொடுத்து முடித்தோடனே லைட் ப்ளூ கொடுத்தா மிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக நல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம். எல்லா கேப்புக்குமே நம்ம டார்க் ப்ளூ லைட் ப்ளூ கொடுத்துடலாம். நம்ம கிளாஸ் பெயிண்டிங் பெயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணும் போதே பபிள்ஸ் வரும். நானும் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கும் வருது. அதை வந்து காயறதுக்கு முன்னாடியே நம்ம டூத் பிக் வச்சு குத்தி விட்டோன்னா அந்த கலர் அந்த பபிள்ஸ் வந்து போயிடும். இப்போ நான் வந்து டார்க் ப்ளூ வந்து இந்த லைனில் அவுட்லைன் மட்டும் பண்ணிவிட்டு லைட் ப்ளூ வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக பண்ணுங்கள். அது மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக எல்லா வாட்டருக்குமே பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து கடையில் தான் நான் இந்த கிளாஸ் வாங்கினேன். இது வந்து அதுவே வரைஞ்சிருக்கும், நம்ம வந்து கலர் மட்டும் நம்ம ஃபில் பண்ணலாம். இது இதே மாதிரியே வெறும் கிளாஸ் மட்டும் இருக்கும், அதில் வந்து நம்ம அவுட்லைனர் வச்சு நம்மளுக்கு பிடிச்சதை வரைஞ்சி நம்மளுக்கு பிடிச்ச கலரை அடிச்சுக்கலாம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ப்ளூ வந்து ஃபுல்லாக அடித்து முடிச்சுக்கலாம். டார்க் ப்ளூ லைட் ப்ளூ வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். வெறும் லைட் ப்ளூ தான் இருந்துச்சுன்னா வெறும் லைட் ப்ளூவே கொடுத்துக்கலாம். வெறும் டார்க் ப்ளூ தான் இருந்துச்சுன்னா வெறும் டார்க் ப்ளூவே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எனக்கு பபிள்ஸ் இருந்துச்சு, நான் டூத் பிக் வச்சு அதை வந்து நான் உடைச்சிட்ருக்கேன். எங்கெங்கெல்லாம் பபிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம உடைச்சிடலாம். இப்போ நான் திருப்பி ப்ளூ கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளூ கலர் நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன்.
பொறுமையாக நம்ம வந்து பண்ணலாம், அப்போ தான் வந்து மிஸ்டேக் இல்லாமல் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ளூ கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் பொறுமையாக பண்ணுங்கள். தெரியாமல் அந்த ஸ்டோன்ஸில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலர் அடிக்க முடியாது. அது காஞ்சோடனே அதுக்கு மேலேயே அடித்தோன்னாலும் அந்த ப்ளூ கலரும் ஒரு மாதிரி தெரியும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் ப்ளூ கலரை. இப்போ நான் ப்ளூ கலர் முடிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.